ஹலோ வியூவர்ஸ், போன வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் சிங்கிள் க்ரோஷேல ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறோம். வெரி சிம்பிள் ப்ராஜெக்ட், டிஷ் கிளாத். சும்மா நம்ம இப்போ கிச்சனில் நம்ம பாத்திரங்களுக்கு யூஸ் பண்ணுற டிஷ் கிளாத் தான் யூஸ் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிறது 30 செயின்ஸ் போட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த லென்த் அண்டு எவ்வளோ இவ்வளோ தூரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரோஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் போன வீடியோஸில் இருந்த எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அப்படின்னா இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு 30 செயின்ஸ் வேணும்னா 30 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 30ன்றது இந்த லென்த்துக்கு வரும். உங்களுக்கு இல்லை தற்சமயத்துக்கு சின்னதாக செஞ்சு பார்த்தா போதும் அப்படின்னா ஒரு 10 to 15 போட்டிங்கன்னா போதும். சரி, இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா. நான் இன்றைக்கி வந்து ரொம்ப சின்ன ஒரு ஒரு காஃபி மக் வைக்கிற மாதிரி ரொம்பவே ஒரு சின்னதான ஒரு டிஷ் கிளாத் தான் பண்ணி காட்ட போகிறேன். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது ரொம்ப சின்னதாக இருக்குன்னா இன்னும் ஒரு 5 போட்டுக்கலாம். 11, 12, 13, 14, 15. 15 செயின் போட்டேன், எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுட்டு அந்த 15th செயினில் நான் இன்செர்ட் பண்ண போகிறேன். இப்போது ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே. இது வரைக்கும் தான் நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் ரோ எப்படி கண்டினியூ பண்ணுறது, அப்புறமா வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்றதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த யான் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வாங்குகிற அந்த நூல் கண்டுலேயே வந்து எந்த க்ராஷே ஹூக் யூஸ் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஹூக் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போன இதுக்கு இது வரைக்கும் நான் வந்து இதே யான் தான் யூஸ் பண்ணேன். ஆனால் வந்து 5 point இந்த ஹூக் வந்து யூஸ் பண்ணேன், 6.5 mm. இன்றைக்கி வந்து நான் 4 mm ஹூக், சும்மா இது அதை விட இது கொஞ்சம் நெருக்கமாக வரும்ன்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஒன்றும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதில் வரும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி கேப் தான் வந்து அந்த ஹூக்கோட டிஃப்ரென்ஸ் வரும். இப்போது நம்ம அந்த 15 செயின்லேயும் வந்து ஒரு சிங்கிள் க்ராஷே போட்டோம். இப்போது அடுத்த லெவல் எப்படி, இப்போ இந்த ஒரு செட் ஆஃப் செயின் போட்டோம், ஒரு ரோ சிங்கிள் க்ராஷே போட்டோம், நெக்ஸ்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த டெய்லைன் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது. இங்கே வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. எப்போவுமே வந்து இப்போ நம்ம வந்து ரைட் ஹேண்டில் க்ராஷே பண்ணுறதுன்றதுனால டுவர்ட்ஸ் லெஃப்ட் தான் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே போகிறோம். இப்போது லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட் போய் இப்போ இது முடிச்சிட்டோம், மறுபடியும் இந்த டுவர்ட்ஸ் லெஃப்ட் போகணும் அப்படின்னா இதை என்ன பண்ணணும்னா நம்ம திருப்பணும். இப்போ நல்லா கவனிங்க, என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்கேன்ல நான், என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் இந்த எண்ட் இருக்கு இல்லையா, இதை அப்படியே டர்ன் பண்ணுறேன். ஊசி வந்து ஹூக் வந்து அப்படியே தான் இருக்குது,
ஹூக் வந்து அப்படியே தான் இருக்குது. இந்த எட்ஜு வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கேன் இல்லையா, இதை வந்து அப்படியே இன்சைட் அவுட் மாதிரி ஜஸ்ட்டு டர்ன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மறுபடியும் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி டைரக்ஷன்ஸ் மாறிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சில் விடும்போதும் நான் வந்து போன வீடியோஸில் சொன்ன மாதிரி அந்த மேலே வந்து ஒரே ஒரு நூல் தெரியும், அதில் மட்டும்தான் விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இனிமே போக போக எப்படின்னா, இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு அந்த பின்னல் தெரியுதா, ரெண்டு ரெண்டு நூலாக தெரியுதுங்களா, இது ரெண்டும் சேர்த்தா தானே ஒரு செயின்னு சொல்லுவோம், இது ரெண்டும் சேர்த்தா ஒரு ஸ்டிச்சு. இப்போ நம்ம உள்ள இப்போ அந்த ஹூக்கு உள்ளே விடுறது வந்து அந்த ரெண்டுத்துலேயும் சேர்த்து தான் நம்ம விடணும் அடுத்தடுத்தது போடும்போது. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுக்கிறோம். இந்த எக்ஸ்ட்ரா செயின் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, க்ரோ ஆகிறதுக்கு. நமக்கு வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், நீ அடுத்தடுத்த ரோ வரும்போது இதோட லென்த் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அதுக்காக தான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுக்கிறோம். இப்போது நான் எக்ஸ்ட்ரா அந்த செயின் போட்டிருக்கிறது தான் வந்து இங்கே இருக்குது, அதை விட்டுட்டு என்னோடய ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ராஷேயோட அந்த ரெண்டு இதுக்குள்ளே தான் விடணும். இப்போ என்னோடய ஹூக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது ஒன்று, இப்போ நான் அந்த ரெண்டு இதுக்குள்ளேயும் விட்டேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு ரெண்டு ஸ்டிச் இருக்கா, ஸோ மொத்தம் மூணு இருக்குது. மற்றபடி இனி எல்லாமே வந்து இது வரைக்கும் நம்ம பண்ண மாதிரியே சேம் தான். யான் ஓவர் புல் த்ரூ, யான் ஓவர் புல் த்ரூ. செகண்ட் ஸ்டிச் இங்கே உங்களுக்கு இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் தெரியும், தெரியுதா? ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு அந்த கீழேயும் வந்து அந்த கேப் இருக்கும், இந்த கேப்பில் தான் இப்போ நம்ம விட போகிறோம். ஸோ என்னோடய செகண்ட் ரோ நான் முடிச்சுட்டேன். இது இன்னொரு தடவை எப்படி நான் டேர்ன் பண்ணுறதுன்னு காட்டுறேன், இப்படி வச்சா தெரியல, இங்கே பாருங்கள். நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஃபஸ்ட் ரோ போட்டோம், மறுபடியும் ஒரு செயின் போட்டு ரொட்டேட் பண்ணி மறுபடியும் இங்கேருந்து செகண்ட் ரோ முடித்து இப்போ இங்கே வந்துருக்கோம். இப்போ இன்னொருக்க நம்ம இந்த சைடில் வரணும், அதாவது டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ இது எப்படி திருப்புறது அப்படின்னா, இப்படி இருக்கு இல்லையா, இது அப்படியே இப்படி தோசை அப்படி திருப்பி போடுவோம்ல அந்த மாதிரி, அவ்வளோதான். ஓகே, நான் இப்படி காட்டுறேன், இப்படி வச்சுருக்கோம், இங்கே ஃபினிஷ் பண்ணுறோம், இங்கே ஃபினிஷ் பண்ணுறோம் இல்லையா, இது அப்படியே நீங்கள் ரைட் ஹேண்டு க்ராஷே பண்ணுறீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் போகும், லெஃப்ட் ஹேண்டில் க்ராஷே பண்ணுறீங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட் போகும். ஸோ ஒவ்வொரு எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லுமே இந்த மாதிரி தான், ஒவ்வொரு அந்த ரோ கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த ரோ வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து இதுதான் வந்து நம்ம போன ஸ்டிச்சோட இங்கே மேலே இருக்கிறது, இங்கே இருக்கிறது போன சிங்கிள் போன ரோவோட சிங்கிள் க்ராஷே, ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ராஷே. வழக்கம் போல் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுக்கிறோம், நம்ம எக்ஸ்ட்ரா செயின் போட்டது இங்கே இருக்குது, இது இதில் இதில் விடக்கூடாது சரிங்களா, இது ஃபஸ்ட்டு ஒன்ல சிங்கிள் க்ராஷ். இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராஜெக்ட், இது வந்து எதுக்காகனா நமக்கு அந்த ஹேண்டில் பண்ணுறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். எப்போவுமே க்ராஷே பண்ணும்போது நமக்கு இந்த விரல் இந்த கை வந்து வலிக்கக்கூடாது, இது உங்களுக்கு வந்து இழுக்கிற மாதிரி கிராம்ப் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கம்ஃபர்டபுள் ஆகலை அப்படின்னு அர்த்தம், அப்போனா ஏதோ ஒரு பொசிஷன் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக பிடிச்சிக்கலன்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக பண்ணுற அளவுக்கு நமக்கு பழகணும், அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்டு. ஜஸ்ட்டு சிங்கிள் க்ராஷே, உங்களுக்கு எத்தனை ரோஸ் வேணுமோ அத்தனை ரோஸ் போட போகிறோம். இங்கே வரைக்கும் வரோம், இங்கே எண்டில் இது கடைசி இது முடித்த உடனே ரொட்டேட் பண்ணிக்க போகிறோம், ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு செயின் போட்டு அதே சிங்கிள் க்ராஷே ட்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணுங்கிற ரோ வந்து இதை போட்டுட்டு கடைசி ரோ அப்போ நான் வந்து இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஆறு ரோ போட்டிருக்கேன், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறு ரோ சிங்கிள் க்ராஷே போட்டிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் ஒரு சைடு மட்டும் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த ஓரம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும், இது வந்து ஆப்வியஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஒவ்வொரு ரூபா இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால அப்படி இருக்குது. இந்த சைடு பாருங்கள் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும், பட் இந்த சைடில் வந்து நான் பார்டர் போடலை அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றதுக்காக. இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். இங்கே
நம்ம இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ இங்கே கம்ப்ளீட் பண்ணதுனால மேலேயும் நல்லாயிருக்கும். இந்த சைடும் வந்து ஒரு சைடில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு செயின் போட்டு போட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம், இன்னொரு சைடு நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஜஸ்ட் சிம்பிளி வந்து டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடில் வந்து நம்ம இப்போ ஃபினிஷிங் கொடுக்கணும் இல்லையா. இது வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி பார்டர் மாதிரி கொடுக்குறனா கொடுத்துக்கலாம், இல்லை இதுலேயே வந்து ஒரு ரவுண்டு எல்லா பக்கமும் ஒரு ரவுண்டு இப்போ போக போகிறோம் எப்படின்னு காட்டுறேன். வழக்கம் போல் தான் இப்போ நான் இங்கே முடிச்சிருக்கேன், இங்கே இப்போ முடிச்சிருக்கேன் இல்லையா. நம்ம எப்போவுமே டூ ஹார்ட்ஸ் லெஃப்ட் போகணும்னு சொன்னேன் இல்லையா, இப்போ இங்கே போட போகிறேன். நீங்கள் அப்படியே இப்படி ஜஸ்ட் இப்படி திருப்பிக்கிறலாம். இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் எங்கே இருக்குது, இங்கே நம்ம இது வரைக்கும் இங்கே பார்த்த மாதிரி இந்த மாதிரி பின்னல் வந்து இந்த இடத்துல இருக்காது, ஏன்னா ஒவ்வொரு ரோவோட எண்டும் இது. ஸோ உங்களுக்கு பாசிபிள் கேப்ஸ் எங்கெல்லாம் தெரியுதோ இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த கேப்லலாம் வந்து ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஒரு ஃபினிஷிங் கொடுக்க போகிறோம். இப்போ இதில் போட்டாச்சு, நெக்ஸ்ட் இங்கே இது மாதிரிலாம் ஸ்ட்ரக் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே, நம்ம ஹூக்கை வந்து வெளியில் எடுத்துட்டு அந்த இதில் மறுபடியும் இன்சர்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி அன்இவனாக இருந்துச்சு, இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்டிச் வந்ததுனால இதே மாதிரியே இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் இருக்குது. அதே மாதிரி இங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்லிப் நாட் போட்டோம்ல அந்த நூல், இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டு உங்களோட ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா இது மாதிரி ஊசி எடுத்துக்கோங்க, ஊசி எடுத்துட்டு இப்போ நான் இது நான் இப்போ சொல்கிற இந்த ஸ்டெப் வந்து கடைசியாக உங்களோட ஸ்டிச்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு பண்ணுறது. இப்படி கோர்த்துட்டு ஜஸ்ட்டு இந்த இதுக்குள்ளே வீவன் பண்ணுறது. க்ராஷேல வந்து முக்கியமான ஒரு இது என்னென்னா, இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற நூலை வந்து ஒட்டை எப்போவுமே வெட்டிடக்கூடாது. இப்படி பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா உங்கள் நூலெல்லாம் இதுக்குள்ளே வந்து வீவன் ஆகிடும். சப்போஸ் நூல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, உங்களால் ஊசியில் இப்படி கோர்த்துட்டு இப்படி குத்த முடியல அப்படின்னா உங்களுக்கு எங்கே வீவன் பண்ணணுமோ அங்கே சும்மா அப்படி குத்திக்கோங்க. அப்புறம் இப்போ சப்போஸ் நூல் இவ்வளோ தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன பண்ணணும், இதில் இந்த மாதிரி குத்திட்டு அப்புறம் உங்கள் ஊசியில் இப்படி கோர்த்துட்டு இப்படி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வீவன் ஆகிடும். இல்லை இப்படி ப்ராஜெக்ட் பண்ணும்போதே அதை எப்படி உள்ளே வச்சு நம்ம மர்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இங்கே இந்த ஓரம் முடிச்சாச்சு, இந்த சைட்லேயும் போட்டாச்சு, இங்கேயும் போட்டாச்சு, இந்த ஒரு சைட் போட்டோம்னா கம்ப்ளீட் ஆகிடும். இதை இப்படி வச்சுக்கோங்க, இந்த ரோ தானே நம்ம பண்ண போகிறோம், அந்த ரோவில் இப்படி வச்சுக்கோங்க, ஒரு செயின் போட்டுட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே. இது செகண்ட். அந்த அந்த எக்ஸ்ட்ரா அந்த நூலை அப்படி மேலே அப்படி வச்சுட்டு நீங்கள் உங்கள் எப்பவும் பண்ணுற சிங்கிள் க்ரோஷே பண்ணிங்கன்னா அது அப்படியே உள்ளே வந்து ஹைட் ஆகிட்டே வந்துடும்.
இது வந்து ஜஸ்ட்டு கிச்சன் யூஸ் பண்ணுற டவல் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் இவ்வளவு ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்றது இல்லை. நம்ம இப்போ பேசிக்ஸ் கற்றுக்கணுன்றதுனால இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் கொடுக்கணும், இப்படி தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து வீவின் பண்ணணுன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இதில் பண்ணுறோம். இன்னொன்று, கிச்சன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படி கிச்சன் டவல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100% காட்டன் எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து நல்லா சூடு தாங்கும். இப்போ நீங்கள் சூடாக ஏதோ ஒன்று சமைச்சு கூட அதில் வைக்கிறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கடைசி சிங்கிள் க்ரோஷே. ஸோ 4 சைட்ஸும் முடிச்சிட்டோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். சிங்கிள் க்ராஷே வந்து எப்போவுமே ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருந்தாலும் சிங்கிள் க்ராஷேக்குன்னு ஒரு தனி ஒரு அழகு இருக்குது. பிகாஸ் இட்ஸ் சிம்பிள் அண்ட் ரொம்ப வந்து நெருக்கமாகவும் இருக்கும். பாருங்கள், ரொம்ப பெருசாக கேப் தெரியாது. இனி அடுத்து நம்ம டபுள் க்ராஷே, ட்ரிபிள் க்ராஷே இதெல்லாம் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து கேப்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே வேறு என்ன சொல்லலாம், இதில் வந்து ஒரு இப்போ உங்களுக்கு இதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கிச்சனில் உங்கள் ஆணி மாதிரி ஏதோ ஒரு இதில் மாட்டி வைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஸ்டாண்டில் மாட்டி வைக்கிறீங்கன்னா இங்கே ஒரு ஹேண்டில் மாதிரி வேணால் போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் வச்சுருப்பேன் பாருங்கள், இதில் நான் சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நூல் கொஞ்சம் விட்டு டைப் பண்ணியிருக்கேன். இதை ஒரு எதுலையாச்சும் வாஷ் பண்ணிட்டோம்னா இப்படி மாட்டி வைக்கிறதுக்காக. அதை எப்படி போடுறதுன்னா, இப்போ இங்கே முடிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ செயின்ஸ் போட்டுக்கோங்க. இது இப்படி மடக்கி இப்படி வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் போதும், இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா ஓகே, இல்லைன்னா இன்னும் ஒரு ரெண்டு போட்டுக்கலாம். ஓகேவா, இதை வந்து இந்த இடத்துல இன்னும் ஒரு இடத்துல வச்சு ஜஸ்ட் ஸ்லிப் டச் மாதிரி போட போகிறோம். இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னா, இப்படி உள்ளே விட்டு இதை இப்படி எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி திருப்பி இப்படி உள்ளே விட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த நூலை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிச்சிச்சு. ஸோ வந்து சிங்கிள் க்ராஷே வந்து இதுதான். இது ப்ராக்டிஸ் பண்ணோம், இது நம்ம பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஓரளவுக்கு க்ராஷே கம்ஃபர்டபுள் ஆகிடும். இது கம்ஃபர்டபுள் ஆகிட்டோம் அப்படின்னா இனி அடுத்தடுத்த ஸ்டிச் வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் இல்லை க்வெஸ்சன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரை டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீ நெக்ஸ்ட் வந்து ஒரு பேபி பிளாங்கெட், சேம் சிங்கிள் க்ராஷேயில் வந்து ஒரு பேபி பிளாங்கெட், அது இன்னும் கொஞ்சம் பெருசாக லென்த் அண்ட் பிரெத் வந்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஒரு பிளாங்கெட் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து கலர், இதுலேயே வந்து கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் சர்க்கிள் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் டபுள் க்ராஷே, ட்ரிபிள் க்ராஷே இந்த மாதிரி பேசிக் ஸ்டிச்சஸ் அண்ட் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. Thank you.